போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து தேர்வர்களுக்கும் கலாம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு தமிழில் உள்ள இரண்டாம் பருவம் அதில் உள்ள திருக்குறள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் அப்படிங்கிற இருந்து ஒரு இரண்டு திருக்குறள் கொடுத்துருக்காங்க விருந்தோம்பல் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டங்களில் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெருங்கிய நண்பர்கள் அல்லது உறவினர்களை நம்ம வீட்டுக்கு வர வச்சு ரொம்ப உயரிய வகையான சாப்பாடை தான் விருந்தோம்பல் அப்படின்னு இன்றைய காலகட்டங்களில் நம்ம நினச்சிகிட்டு இருக்கோம் ஆனால் முற்காலத்தில் விருந்து அப்படின்னு சொல்லிட்டா என்ன சொல்கிறாங்கன்னா புதிய அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா விருந்துனா புதிய அப்போ விருந்தினர் அப்படின்னா நம்மளுடைய இல்லம் நாடி வரும் புதிய நபர்கள் சரிங்களா உணவுக்காக நம்மளுடைய இல்லத்தை நாடி வரக்கூடிய புதிய நபர்களை தான் விருந்தினர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டு உபசரிக்கிறதா விருந்து அன்றைய காலகட்டங்களில் சரிங்களா ஃபஸ்ட்டுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்து புறத்ததாக தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற் பாற்றன்று அப்படின்னு சொல்கிறாங்க விருந்து அப்படின்னா என்னன்னா விருந்தினர் விருந்தினர் புறத்ததா அப்படின்னா புறத்தே இருக்கும் பொழுது விருந்தினர் வெளியே இருக்கும் பொழுது தானுண்டல் நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது சாவா மருந்தனினும் வேண்டற் பாற்றன்று அப்படிங்கிறார் அதாவது நம்மளை நாடி வந்திருக்கக்கூடிய விருந்தினர் வெளியில் உட்காந்துருக்கும் பொழுது நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்றது தகாத செயல் அப்படிங்கிறாரு அது எப்படிப்பட்ட சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாதுங்கிறார் சாவா மருந்தனினும் சாவா மருந்தனினும் வேண்டட்பாட்டன்று அப்படிங்கிறார் சரிங்களா தன்னை நாடி வந்து உதவி கேட்கும் விருந்தினர் வெளியே பசியோடு அமர்ந்திருக்கும் பொழுது தான் மட்டும் உணவருந்துதல் அப்படிங்கிறது ஒரு வேண்டத்தகாத செயல் அப்படிங்கிறாரு அப்படிங்கிறார் வேண்டட்பாட்டன்றுனா பாட்டுனா விரும்பத்தகாத செயல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா தான் மட்டும் உண்ணுதல் அதாவது அந்த உணவை சாப்பிட்டா சாகாமல் நீண்ட நாள் நீண்ட காலத்துக்கு வாழலாம் அது ஒரு அரிய மருந்து அப்படின்னு சொன்னாலுமே என்ன பண்ணக்கூடாதான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேந்தட்பாட்டன்று புறத்ததா அப்படின்னா புறத்திண்ணை அதாவது வெளியில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் திண்ணை வீடு கட்டும்போது திண்ணைன்னு ஒன்று கட்டியிருப்பாங்க சரிங்களா புறத்திண்ணை இப்போ யாராவது புதிய நபர்கள் யாராவது வந்தாங்கன்னா அந்த திண்ணையில் தான் அமர்ந்துருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட கூப்பிடும்போது உள்ளே வந்து சாப்பிடுவாங்க அந்த திண்ணை அதாவது நம்ம வீட்டில் சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்பாக அந்த திண்ணையில் யாராவது இருக்கிறாங்களா யாராவது உணவு கேட்டு வந்து அமர்ந்திருக்கிறார்களா என்று முற்காலத்தில் அந்த திண்ணையை பார்த்துட்டு தான் போய் சாப்பிட்ருக்காங்க சரிங்களா அதனால தான் அந்த காலத்தில் விருந்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா உண்டி உண்டினா உணவு உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்டல் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுது சரிங்களா அதுக்கப்புறம் ஔவையார் குன்றரைவேந்தன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு குன்றரைவேந்தலில் ஔவையார் சொல்கிறார் அப்போ விருந்துக்கு அந்த காலத்தில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ரைட்டாக அடுத்த குரல் பார்க்கலாம் மோப்பக்குழையும் குழையும் அணிச்சம் மோப்ப அணிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மோப்பை அப்படின்னா முகர்தல் சரிங்களா மோப்பன்னா முகர்தல் குழையும் அப்படின்னா வாடும் மோப்ப குழையும் அணிச்சம் அணிச்சம்னா அணிச்சமலர் சரிங்களா அணிச்சமலர் முகர்ந்து பார்த்தாலே வாடிவிடக்கூடிய தன்மை உடையது அணிச்சமலர் அதுபோல போல முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து நம்மளுடைய முகம் திரிந்து காணப்பட்டால் விருந்தினருடைய முகமும் குழையும் சரிங்களா விருந்தினர் என்ன பாவங்கள் என்ன ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வா வாடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து மலரானது முகந்து பார்த்தால் குலைந்து விடும் வாடிவிடும் அதுபோல் விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது நம்மளுடைய முகம் கொஞ்சம் முகம் திரிந்து காணப்பட்டாலே என்ன ஆகும் விருந்தினா விருந்தினருடைய முகம் என்ன ஆகும்னா குலைந்து விடும் அவங்க வாடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா அப்போ விருந்தினரை எப்படி அழைக்கணும் அப்படின்னா அவங்கள எதிர்கொண்டு அழைக்கும் பொழுதே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்தோடு அழைக்கணும் அவங்க விருந்தினர் அவங்க வரும்போதே என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்மளுடைய முகத்தை எந்த ஒரு வகையிலும் நமக்கு எவ்வளோ சோகை இருந்தாலும் நமக்குள்ளே எவ்வளோ சங்கடங்கள் இருந்தாலும் அதை குறிப்பால் கூட அவங்களுக்கு உணர்த்தக்கூடாது நம்ம அந்தளவுக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்க சந்தோஷமாக சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அடுத்த குரல் பார்க்கலாம் அடுத்த குரல் பார்த்தீங்கன்னா கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் தான் வச்சுருக்காரு கல்லாமை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தமக்கு உரிமை இல்லாத ஒரு பொருளை பிறரிடமிருந்து அபகரித்து கொள்வது அப்படிங்கிறது தான் களவு சரிங்களா கல்லாமை அவங்கள்ட்டந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கல்லாமையில் அதுதான் சொல்லுவாங்க சரிங்களா பிறருடைய பொருளை நம் நமக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை எடுக்கிறது தவறு அப்படிப்பட்ட பொருளை எடுக்கணும்னு நினைக்கிறதே தவறு அப்படின்னு சொல்லுவார் அதான் கல்லாமை அப்படிங்கிற அதிகாரம் சொல்லுவோம் அந்த திருக்குறள் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துருவோம் உள்ளத்தால் உள்ளலும் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன்பொருளை கள்ளத்தால் கள்ளத்தால் எனல் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளத்தால் அப்படின்னு என்ன பொருள் சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய மனதால் நெஞ்சால் உள்ளலும் உள்ளத்தால் உள்ளலும் மனதால் உள்ளல்னா நினைக்கிறது மனதால் நினைப்பதும் தீதே தீதுன்னா தவறு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை பிறன் பொருள்னா மற்றவருடைய பொருளை மற்றவருடைய உடமையை கள்ளத்தால் எனல் என்ன சொல்கிறாங்கன்னா கள்ளத்தால் அப்படின்னா திருட்டால் திருட்டால் வஞ்சித்து கொள்வோம் கல்வோம்னா வஞ்சித்து கொள்வோம் என்று நினைக்கிறதே தவறு எனல் அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமக்கு உரிமை இல்லாத மற்றவருடைய பொருளை தனதாக வஞ்சித்து கொள்ள உள்ளத்தால் நினைப்பது கூட தவறு அப்படிங்கிறாரு சரிங்களா அந்த உள்ளத்தால் நினைக்கிறதுங்கிறது அந்த குற்றத்தை செய்வதற்கு ஒப்பாகும் மனநிலை ஒரு பொருளை எடுக்க துணிந்தால் அந்த பொருளை எடுத்ததற்கு சமம் அப்படின்னு சொல்கிறார் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வமெனல் அந்த பொருளை எடுத்துருவோம்னு நினைக்கிறதே தீமை தான் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா ரைட் அடுத்த குரல் பார்க்கலாம் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் இது ஒரு நல்ல குரல் களவினால் ஆகிய ஆக்கம் களவினால்னால் திருட்டால் திருட்டால் ஆகிய ஆக்கம் ஆக்கம்ங்கிறது செல்வம் சரிங்களா அவன் சேர்த்து வைத்து செல்வம் எப்படி சேர்த்து வைக்கிறான் கலவினால் ஆகிய செல்வம் திருட்டால் சேர்க்குற செல்வம் அப்படிங்கிறது அளவிறந்து ஆவது போல கிடும் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் என்னாகும் அதை விட பல மடங்கு கீழே போய் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கிற இருக்கிற மாதிரி இருந்து அழிஞ்சிரும் அப்படிங்கிறார் கலவினால் கொண்ட செல்வம் அப்படிங்கிறது ஆவது போல் தோன்றும் ஆவது போல் அப்படின்னா நமக்கு சேர்கிறது மாதிரி இருக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை வச்சு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தோன்றும் ஆவது போல் தோன்றி விட கீழான நிலைமையில போய் அழிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிறார் சரிங்களா கலவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் இந்த அளவிறந்து அப்படின்னா என்ன பொருள்னா தனக்கு இருக்க வேண்டிய அளவை விட அதிகமாக இருக்கிறது சரிங்களா நமக்கு எவ்வளோ இருக்கணுமோ அதை விட அலா அதிகமாக சேர்ந்துடும் அவனுக்கு திருட்டு ஆனால் என்ன ஆகும் ஆவது போல கெடும் சேரும் ஆனால் என்ன ஆகும் அதை விட ரொம்ப கீழான நிலைமையில கெட்டு அழிந்து விடுவார் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்தால் வச்சுருக்காங்க சரிங்களா ஊக்கமுடைமை அப்படின்னு என்னென்னா செயல் ஆற்றுவதில் ஒரு தொய்வு இல்லாமல் இருக்கணும் தளர்ச்சி இல்லாமல் மன எழுச்சியோடு தொடர்ந்து அதை செஞ்சோம் அப்படின்னா அதுதான் ஊக்கமுடைமை அப்படிங்கிறாங்க சரிங்களா என்ன குரல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உள்ளம் உடைமை அப்படின்னு என்னென்னா ஊக்கம் பெற்றிருத்தல் அப்படின்னு பொருள் சரிங்களா உள்ளம் அப்படின்னா மனது உடைமைனா பெற்றிருத்தல் ஊக்கம் அதாவது மனது ஊக்கம் பெற்றிருத்தலே ஒருவனுக்கு உடைமையாகும் உடைமைனா செல்வம் உள்ளம் உடைமை 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 நில்லாது நீங்கிவிடும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவனுக்கு ஊக்கம்தான் நிலைத்த செல்வம் உடைய செல்வம் இந்த பொருள் செல்வம் பார்த்திங்கன்னா பொருள் உடைமை அது எல்லாமே என்ன ஆகும் நீங்கக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் ஊக்கம் பெற்றிருக்கிறது தான் ஒருத்தனுக்கு செல்வம் எல்லா செல்வமும் அதுதான் அப்படிங்கிறாங்க மற்ற செல்வம்னா என்னது பொருட்செல்வம் எல்லாம் நீங்கிவிடும் அப்படிங்கிறத அந்த குரலோட பொருள் சரிங்களா ரைட்டு அடுத்த குரல் போயிடலாம் ஆக்கம் அதர்வினா செல்லும் ஆக்கம் அதர்வினா செல்லும் அசைவிழா ஊக்கமுடையான உலை என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆக்கம் அப்படின்னா செல்வம் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அதர் அதர்னா வழின்னு அர்த்தம் சரிங்களா அதர்னால் வலி ஆக்கம் அதர்வினா செல்லும் வினானா கேள்வி கேட்கறது செல்வம் அதர்வினா செல்லும் கேள்வி கட்டுக்கொண்டே போவோம் எங்க போவோம் அசைவிழா ஊக்கமுடையான் உலை என்ன சொல்றாங்கன்னா அசைவிழா அப்படின்னா சோம்பல் இல்லாத சோம்பல் இல்லாத ஊக்கமுடையானை தேடி அந்த இடத்திற்கே சென்று சேரும் என்னது செல்வம் சரிங்களா ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா உடையான் உலை ஆக்கம்னா செல்வம் செல்வம் எங்க போகுமா சோம்பல் இல்லாத நல்ல ஆற்றலுடன் கூடிய ஊக்கமுடையவனை தேடி வழி கேட்டுக்கொண்டு அவன் இங்கே இருக்கிறான் அப்படின்னு வழி கேட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் சேருமா அது செல்வமாக இருந்தாலும் சரி ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நமக்கு கிடைக்கூடிய எந்த பலனாக இருந்தாலும் சரி நம்ம எப்படி இருக்கணும் ஊக்கமுடையவனாக இருக்கணும் நமக்கு கொடுத்த வேலையை திறம்பட செஞ்சோம் அப்படின்னா நம்மளை தேடி நம்ம எதுக்காக உழைக்கிறோமோ அது கண்டிப்பாக நம்மளை வந்து அடையும் ரைட் அடுத்த குரல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்துணைய உயர்வு வெள்ளணைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்து அணைய உயர்வு இந்த குரல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் வெள்ளம் அதாவது எவ்வளவு ஒரு குளத்திலே தேங்கி இருக்கக்கூடிய நீர்நிலை அந்த நீர்நிலைக்கு ஏற்றவாறு மலருடைய நீட்டம் இருக்கும் சரிங்களா ஒரு தாமரை உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா தண்ணினுடைய அளவு குறையும் பொழுது அந்த தாமரையினுடைய அளவும் குறைந்து காணப்படும் தண்ணியினுடைய நீர்மட்டம் உயரும் பொழுது அந்த தாமரையும் நீர்மட்டத்தினுடைய அளவில் வந்து நிற்கும் அப்போ வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் அதுபோல் மாந்திரதம் உள்ளத்து அணைய உயர்வு இந்த இடத்துல உள்ளம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய தான் சொல்கிறாங்க சரிங்களா நம்மளுடைய உள்ளம் அப்படின்னா இந்த இடத்துல ஊக்கம் உங்களுடைய ஊக்கம் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வு இருக்கும் அப்படிங்கிறாங்க சரிங்களா வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்து அணைய உயர்வு ரைட் அடுத்த குறைக்காங்கன்னா உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உள்ளுவது அப்படின்னா நினைப்பது நினைப்பது எல்லாம் உயர்வுடையதாக இருக்க வேண்டும் நினைப்பதே உயர்வுடையதாக இருக்க வேண்டும் அப்படி மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னா ஒருவேளை அது கைகூடாவிட்டாலும் நம்மளுடைய நினைப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த நினைத்ததே நம்ம வெற்றி அடைந்ததுக்கு சமமாக கருதப்படும் அதனால் என்ன பண்ணோம் உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் பெரிய லெவலில் நம்மளுடைய முயற்சி அப்படிங்கிறது இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பயனில சொல்லாமை அப்படின்னு ஒரு அதிகாரம் வச்சுருக்காங்க பயனில் சொல்லாமல் என்னென்னா வீண் வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது சரிங்களா வீண் வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது தான் அந்த பயனில சொல்லாமை அப்படிங்கிறாங்க இந்த பயனில்லா சொல் பேசுகிறவங்க தன்னுடைய சிறப்பை இழந்து காணப்படுவார் அப்படிங்கிறாங்க தனக்கு தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வார்த்தையை பேசுனா ஆகும் தன்னுடைய சிறப்பு இழந்து தான் நிற்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதை பற்றி அந்த அதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு பார்த்தீங்கன்னா அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா அரும்பயன் ஆயும் அறிவினார் என்ன சொல்கிறாங்கன்னா மெய்ப்பொருளை ஆராய்ந்து அறியும் தன்மையுடைய ஒரு அறிவுடையவர் அரும்பயன் அப்படின்னா என்னதுன்னா ஒரு நன்மை தரக்கூடிய செயல் அரும்பயன் அரும்பயன் ஆயும் நன்மை தரக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி ஒரு உலகத்தினுடைய மெய்ப்பொருளை ஆராய்ந்து அறியக்கூடிய ஒரு அறிவினர் அறிவாக இருக்கிறவங்க சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் சொல்ல மாட்டாங்க எப்படிப்பட்ட சொல்ல சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் தேவையில்லாத பயன் இல்லாத சொல்லை எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க சரிங்களா இந்த அரும்பயன் அப்படிங்கிறது யாரை சொல்கிறாங்கன்னா ஒரு நிறைகுடம் போன்றவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி எந்த ஒரு குறைபாட்டிலையும் மாட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்ல இருக்க சொல்லின் பயனில்லா சொல் என்ன சொல்கிறாங்க அப்புடின்னா சொல்லுக அப்படின்னா பேசுகிறது சொல்லுக சொல்லின் அப்படின்னா எந்த இடத்துல சொல்லணுமோ சொல்லுக சொல்லின் பையனுடைய பையனுடைய அப்படின்னா பையனை விளைவிக்கக்கூடிய பையனை தரக்கூடிய சொல்ல மாதிரி தான் சொல்லணும் சொல்லுக சொல்லின் பையனுடைய சொல்லற்க அப்படின்னா சொல்ல வேண்டாம் எங்கே சொல்லின் பயனில்லா சொல் நீ பேசுகிற சொல்லு பயன் இல்லாத சொல் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீ பேசாத அப்படிங்கிறாரு சரிங்களா பேசினாடியவற்றை மட்டும்தான் பேசணும் அப்படி இல்லை நான் பேசுகிறது பயன் இருக்காது இந்த இடத்துல எடுபடாது அப்படின்னா பேசாமல் வாய இருக்கிறது சிறந்தது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா வெல்கம் டு கலாம் ஐஏஎஸ் அகாடமி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும்